அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நம்முடைய சேனலில் தீபாவளி பதிவுகளாக நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருக்குறேன். பரிகார பதிவுகள், கங்கா ஸ்நானம், நிஷீதி நேரம், இப்படி பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்குறேன். நீங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரீங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து நாளைய தினம் செய்யுங்க. இந்த பதிவு வந்து கேதார் ஈஸ்வரர் விரதத்தை பற்றிய பதிவு. இந்த கேதார் ஈஸ்வரர் விரதம் அப்படின்றது வீட்டில் பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் செய்வாங்க. பழக்கம் இல்லை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், ஆதி தம்பதிகள் என்று அழைக்கப்படுகின்ற சிவன் பார்வதிக்கு செய்யப்படுகின்ற பூஜை இது, அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் கலசம் வைத்து செய்யும்போது நாம் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். கலசம் இல்லாமல் சிவன் பார்வதி ஆதி தம்பதிகள் எல்லாருக்கும் தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள், அதனால் அவர்களை வந்து பூஜை செய்யலாம். சரி, இந்த பூஜையை எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், சிலர் வந்து நாளைய தினம் மாலை நேரத்தில் செய்வாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை என்று கேதார் ஈஸ்வரர் நோன்பை கடைபிடிப்பது மிகவும் உன்னதமானது. இந்த கேதார் ஈஸ்வரர் நோன்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய நோன்பு. நோன்பு கயிறு இருக்கும், நிறைய பலகாரங்கள் வந்து 21 21 அப்படின்னு செய்வாங்க. சிலர் வந்து பழ வகைகளை வச்சு நோன்பை வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி பல விதங்களில் இருக்கும். இது வந்து முழுக்க 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 அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டு அந்த முறைப்படி நோன்பை அனுசரிப்பது சிறந்தது. நோன்பு எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எப்படி வந்து பூஜை செய்வது அப்படின்னு கேட்டால், ஈஸ்வரர் மற்றும் பார்வதி தேவி இருக்கக்கூடிய படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து நல்ல மாலை சூடி, வாசனை நிறைந்த மாலை சூடி, நாம் வந்து அம்பிகையினுடைய அஷ்டோத்திரம், ஈஸ்வரனுடைய அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை செய்து தூப தீப ஆரத்தி காட்டி நைவேத்தியத்தை சமர்ப்பணம் செய்து நம்முடைய பூஜையை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நோன்பு கயிறு வந்து பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் கலசத்தில் நோன்பு கயிறை போட்டு விதிப்பிரகாரம் சோடச உபச்சார பூஜையை செய்து நோன்பை வந்து கடைபிடிப்பார்கள். அதனால் நிறைய பேர் வந்து கேதார் ஈஸ்வரர் நோன்பை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த பதிவு. இது வந்து நோன்பு நாம் எடுக்கும் வரை எதுவும் சாப்பிடாமல் இருந்து நோன்புக்கு உண்டான பலகாரங்கள் எல்லாத்தையும் செய்து முடித்து அதற்கு பிறகு எல்லாத்தையும் இறைவனுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து, இதற்கு கதையும் உண்டு. அந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு தலையில் அக்ஷதை போட்டுக்கொண்ட பிறகு நோன்பு கயிறை கையில் கட்டி கொண்ட பிறகு இந்த ஒரு பூஜை அப்படின்றது நிறைவடையும். ரொம்பவும் உன்னதமான ஆதிகாலத்தில் இருந்து கடைபிடித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நோன்பு முறை. ஆனால் நாம் எப்படி, இப்போ சிவன் பார்வதி அப்படின்றவங்க எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தான், எல்லாருக்கும் தாய் தந்தையர்கள் தான், எல்லாருக்கும் அவங்க ஆதி தம்பதிகள். அவங்கள நாம் எப்படி பூஜை செய்வது அப்படின்னா, இந்த விதத்தில் எளிமையான விதத்தில் வந்து இரண்டு பேரினுடைய அஷ்டோத்திரங்களை சொல்லி அவர்களுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து, பார்வதி தேவிக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்போது கணவன் மனைவி உறவு என்பது நல்லபடியாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரத்தை அந்த தினத்தில் பாராயணம் செய்யும்போது நல்ல பலன்கள் உண்டாகும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதினால நல்ல கணவர் வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்க. திருமணம் ஆனவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதினால எப்பொழுதும் தீர்க்க சுமங்கலி யோகத்தோடு நல்ல ஒரு பரஸ்பரமான வாழ்க்கையை வந்து அவர்கள் வாழ்வாங்க. நல்ல ஒரு அந்யோன்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை என்பது அவங்களுக்கு உண்டாகும். அதனால் எல்லாருமே சிவபார்வதியை அன்றைய தினம் பூஜை செய்து நாம் வந்து அந்த விரதத்தை வந்து முடிப்பது மிகவும் சிறந்தது. அதனால் பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் விதிப்பிரகாரம் செய்யுங்க, பழக்கம் இல்லாதவர்கள் முடிந்த அளவுக்கு பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து இந்த விரதத்தை நாம் பூரணம் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.